சென்னை தாம்பரத்தில் ட்ரோன்கள் மூலம் போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கந்தனிடம் கேட்கலாம். வணக்கம் கந்தன், உங்களை தகவலை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மார்னேஷ். அதாவது தமிழக அரசு கொரோனா வைரஸ் பரவதை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வரும் நிலையிலும் கொரோனா வைரஸ் தமிழகத்தில் நாளுக்கு நாளாக அதிக அளவில் பரவி வருகிறது. மேலும் 144 ஊரடங்கு உத்தரவால் தமிழக காவல்துறையினர் தற்காலிக தடுப்பு சுவர்கள் அமைத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னைக்கு நுழைவாயில் என்று சொல்லப்படும் பெருங்குளத்தூர் தாம்பரம் பகுதி முழுவதும் உதவி ஆணையாளர்கள் அசோகன் சகாதேவன் தலைமையில் காவல்துறையினர் தற்காலிக தடுப்பு சுவர்கள் அமைத்து சென்னைக்குள் வாகனங்கள் வராத அளவுக்கு இரவும் பகலமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணிகளை தினந்தோறும் இணை ஆணையாளர் மகேஸ்வரி, துணை ஆணையாளர் பிரபாகரன் நேரில் பார்வையிட்டு கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தாம்பரம் சண்முகசாலி இருந்த காய்கறி சந்தையை தனியார் பள்ளியில் உள்ள காலிமனையில் வளாகத்தில் மாற்றி அமைத்தனர். இந்த நிலையில் தற்காலிக காய்கறிகள் அமைந்துள்ள இடங்களில் 3 மேற்பட்ட அதிநவீன ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காய்கறிகள் வாங்க வருபவர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்றும், இடைவெளி விட்டு நின்று காய்கறிகள் வாங்க வேண்டும் என்றும், காய்கறி வாங்க வருவர்கள் ஒருவர் மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும் எனவும் ட்ரோன் கேமரா மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். முக்கியமானது சொல்ல வேண்டும் என்றால் இந்த ட்ரோன் கேமரா அதிநவீன கேமராக்கள் கொண்டதால் துல்லியமாக படம் பிடிக்கும் என்று கூறுகின்றனர். அத்துடன் சினிமா படம் எடுப்பதற்காக பயன்படுத்தும் ட்ரோன் கேமரா என்பதால் தாம்பரம் முழுவதும் வீடியோக்கள் துல்லியமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு எடுக்கப்பட்டு வருகிறது. தாம்பரம் முழுவதும் முக்கிய பகுதியில் கூட இந்த ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து வருகின்றனர். குறிப்பாக சிறு சிறு தெருக்களில் கூட இந்த ட்ரோன் கேமராக்கள் மூலம் மக்கள் வெளியே வருவதை கண்காணிக்கின்றனர். மேலும் இந்த பணிகளை துணை ஆணையாளர் பிரபாகரன், தாம்பர உதவி ஆணையாளர் அசோகன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு கண்காணிக்கின்றனர். அத்துடன் தாம்பரத்தில் கொரோனா வைரஸ் உறுதிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வீடுகளில் உள்ள தெருக்களை தனிமைப்படுத்தி சீல் வைக்கப்பட்ட இடங்களின் மூலம் ட்ரெயின் மூலம் கண்காணிக்கின்றனர். அங்கு யாருமே உள்ளே வெளியே செல்லாத அளவுக்கு ஒலிபெருக்கை மூலம் அறிவுறுத்தப்படுகின்றனர். அத்துடன் அப்பகுதியில் அவர்களுக்கு தேவையான பொருட்களை தாம்பர நகராட்சி ஆணையர் கருப்பையராஜா மூலம் அனைத்து பொருட்களையும் கொண்டு சேர்க்கும் பணிகளையும் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தாம்பரத்தில் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டோர் வசித்தும் பகுதியில் காவல்துறையினர் சார்பில் ட்ரோன் கேமரா மூலம் எச்சரிக்கை அறிவிப்புகள் தினந்தோறும் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் காவல்துறையினர் முக்கியமான சாலையில் தடுப்பு சுவர் அமைத்து பணிபுரிவதோடு குறுகிய சாலைகள், அதாவது ஆட்டோக்களின் மூலம் தெரு தெருவாக சென்று மக்கள் யாரும் வெளியே வரக்கூடாது, தேவையான பால் காய்கறிகள் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மட்டும் வெளியே வர வேண்டும் என்றும், அத்துடன் ஒருவர் மட்டும் வெளியே வர வேண்டும் ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றனர். அத்துடன் ஆட்டோக்கள் தாம்பர பகுதியில் அனைத்து தெருக்களிலும் சென்று ஒலிபெருக்கி மூலம் 148 தடை உத்தரவை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் ஒரு ஆலோசனை வழங்குகிறார். அடுத்த கட்டமாக அடுத்த வாரத்தில் இன்னும் அதிநவீன ட்ரோன் கேமரா மூலம் தாம்பரம் முழுவதும் கிருமி நாசினி மருந்துகள் தெளிக்க பணிகள் துவங்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கந்தன்.